வெல்கம் பேக் டு மை சேனல் பிரவீனா சாக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சேனல் வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு பர்த்டே கேக். இப்போ உங்களோட வீட்டில் வந்து பர்த்டே டெக்கரேஷனுக்கு இந்த கேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பார்க்கறது அப்படியே கொஞ்சம் வச்சு ரியலிஸ்டிக் கேக் மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் கலர் எடுத்த கூட பண்ணுறதா ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஏ ஃபோர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதியம் அடிங்க. நல்லா பாருங்க, அந்த பப்பி பாதியம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, வச்சுட்டு இதை இந்த மாதிரி பாதியம் அடிச்ச உடனே அதை அப்படியே பின்னாடி டேர்ன் பண்ணி மாட்டிங்க. இதோ இந்த மாதிரி இந்த மாதிரி டேர்ன் பண்ணி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக வரும். இந்த மாதிரி டேர்ன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து மடித்ததுக்கப்புறமா இதை வந்து கிளிக்கணும். இப்போ வந்து நம்ம எல்லா இடம் அப்படியே கிளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கிளிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒழுங்காக அப்படியே கிளிக்க தெரியாதுன்னா நீங்கள் சிசர்ஸ் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணலாம். இப்போ நான் வந்து கிளிக்கணும் பார்த்தேன். இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து நினைக்கிறேன் பெருசாக வேணுமா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதையும் இதையும் நம்ம இந்த ஓரத்தில் வந்து ஜாயின் பண்ணணும். நான் ஜாயின் பண்ணுறேன், இந்த மாதிரி ஃபெவிகால் வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் சாதா கம் எதுவுமே கவர்மெண்ட் சாதா கம் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்ளை இந்த மாதிரி நீங்கள் வச்சு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் கேக்கும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக வரும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த கேக் சேர்த்து உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு எந்த பொருள் கிடைச்சாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரெண்டு மடங்கு பெருசாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இது பெருசாக இருக்குது இந்த ஷீட்டு, இந்த ஷீட்டு நம்ம இந்த மாதிரி மறந்துக்கலாம். உங்களுக்கு கேக் வந்து எந்த சைஸில் வேணும் அந்த சைஸில் நீங்கள் மறந்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து கேக் வந்து இந்த சைஸில் வேணும். அதனால் நான் இந்த சைஸில் மறக்கிறதுக்கு இங்கே கொஞ்சமாக ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி கம் போட்டு ஒட்டிடுறேன். நல்லா வந்து இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து நல்லா அந்த மாதிரி அந்த கேக் மாதிரி நல்லா ரவுண்டாக இருக்குது. நம்ம இப்போ ரவுண்ட் கேக் தான் சொல்லுவாங்க, ரவுண்டாக இருக்கும். இதை வந்து இப்போ ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஏ ஃபோர் ஷீட் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இன்னொரு ஏ ஃபோர் ஷீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இன்னொரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட் எடுத்துகிட்டு இதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக இதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் கூட நீங்கள் பேப்பர் எடுக்கலாம். தவிர இதை விட சின்னதாக எடுக்காதீங்க. ஏன்னா இந்த சைஸோட நீங்கள் சின்னதாக எடுத்தீங்கன்னா உங்களால் அழகாக பண்ண முடியாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கிள் வரைஞ்சி கட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சர்க்கிளாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இது அதுக்கு கரெக்டாக இருக்குமா நம்ம செக் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் பேப்பர் மெலிசாக இருக்கிறதுனால அந்த சைஸு கொஞ்சம் மாறி மாறி தானாகவே மாறிக்குது. நம்ம அந்த சைஸு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதோட பாட்டம் இருக்கலையோ. ஸோ வந்து நம்ம சர்க்கிளில் வந்து கம் ஒட்டுறதுக்கு பதிலாக இந்த பாட்டமில் வந்து கம் பேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒட்ட முடியும். ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ஒட்ட போகிறோம். நம்ம சர்க்கிளில் ஏற்ற மாதிரி இது மாற்ற போகிறது இல்லை. அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி பொறுமையாக நிதானமாக ஒட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஒரு ஆள் பர்ஃபெக்டாக கேட்கும். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக செய்கிறீங்களோ அதுவும் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அழகான கேக் கிடைக்கும். அதுதான் இதோட பெனிஃபிட்டிக்கலான விஷயமே. பார்த்தீங்கன்னா நான் வந்து இதோட ஏரியா எல்லாமே கவர் பண்ணுற அளவுக்கு வந்து ஒட்டுறேன்.
சுமந்து போட்டுட்டேன்னா இது அப்படியே வந்து என்ன பண்ணுறேன்னா அப்படியே தலைக்கில மாற்றி வைக்கணும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணாதீங்க, அப்படியே அது முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எல்லா இடத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்துக்கலாம். உங்களால் பின்னாடி தலைக்கீழே வைக்க முடியலன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க, அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் காயிற வரைக்கும். அது காஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அதுவே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கும் இல்லையா, ஸோ அது காயிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ நான் இது வந்து இந்த காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் வீடியோ பாஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம இதே மாதிரி இன்னொன்று செய்யணும், நல்லா நம்ம வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்று செய்யணும், இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு அதை வந்து நம்ம டாப்பில் வைக்க போகிறோம். அண்ட் டாப்பில் வச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ் வந்து ரெண்டு பக்கமும் வந்துச்சுன்னா அதை கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்றும் செஞ்சு அதை வந்து டாப்பில் வந்து கவர் பண்ணிட்டேன். அது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இது வந்து கொஞ்சம் ஸ்டிக் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இது காயணுன்றதுக்காக அதை தலைக்கீழே மாற்றி வச்சுட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து இதில் வந்து கட் பண்ண போகிறோம் அந்த கிராஸ் பார்ட்ஸ் எல்லாம். ஸோ வாங்க கட் பண்ணலாம். நான் வந்து இதை கட் பண்ணுறதுக்கு வந்து லைட்டாக ட்ரை பண்ணேன், பட் வந்து பார்த்திங்கன்னா அது கட் பண்ணும்போது லைட்ஸ் அதனால் என்ன பண்ணேன்னா அதில் கட் பண்ணும்போது டேமேஜ் ஆயிடுவோம், டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் குட்டி குட்டியாக அந்த மாதிரி சைடில் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து அப்படியே நம்ம அங்கேயே ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒட்ட போகிறோம். நம்ம கேக்குக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ வந்து அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். அப்போ நான் வந்து இதை கட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் இருந்தாலும் அது ஓரளவுக்கு நல்லா ஒட்டியிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே கட் பண்ணிட்டேன். அது மடக்கிறது வந்து அழகாக இருக்குமான்னு தெரியல, ஸோ அதனால் அப்படியே கட் பண்ணிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேக் எப்படி இருக்குன்னு. கீழே வந்து ஏன்டா கட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு அது வந்து ஒரு பிளேட்டில் அந்த கப் கேக் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை நான் வெட்டலை, அது ஒரு பிளேட்டு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இங்கே மட்டும் கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம ரொம்ப அவசரப்பட்டு கட் பண்ணும்போது அது டேமேஜ் ஆகும். நீங்கள் பொறுமையாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி கேக்காக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம கேக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேக்கோட பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நமக்கு மிச்சம் இருக்கிறது என்னென்னா அந்த கேண்டில்ஸ் செய்கிறது, நான் அதுக்கடுத்தது டெக்கரேஷன் பண்ணுறது, அது மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் செய்யலாம். இப்போ வந்து இந்த கேக்கை நான் ஓரத்தில் வச்சிடுறேன். அண்ட் கேண்டில்ஸ் வந்து இப்போ நம்ம செய்யலாம். இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு கேண்டில் மட்டும் செய்யலாம். அந்த கேண்டில் செய்கிறதுக்கு நான் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய ஏஃபோர் ஷீட் வந்து வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த சின்ன பீஸ் எடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இதை இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் இன்னும் நிறைய கேண்டில்ஸ் இருந்த மாதிரி தான் வச்சுக்கிறேன். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கேண்டில் தான் சொல்லி தரப்போகிறேன். என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கேண்டில் வந்து ஒரு கேண்டிலோட ஷேப்புக்கு வந்து நம்ம மடக்கிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதை அப்படியே பொறுமையாக நீங்கள் அப்படியே அந்தோட வாக்குலேயே வந்து சுருட்டணும். இப்போ நான் வந்து சுருட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இதோட வாக்குலேயே நீங்கள் இப்படி சுருட்டிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டே வாங்க. இப்போ சுருட்டினதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா கம் போட்டு நம்ம நார்மலாக பேஸ்ட் பண்ணுற மாதிரி அதை வந்து பேஸ்ட் பண்ணுற வேண்டியது தான். கம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து கேக்கில் நான் வச்சு பார்க்குறேன். எக்ஸ்ட்ராஸ் உங்களுக்கு ரொம்ப பெரிய கேண்டிலாக தெரிஞ்சதுன்னா லைட்டாக வேணால் அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்தது இன்னும் ஒரு சின்ன ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஷீட்டை வந்து நீங்கள் வந்து இப்போ பென்சிலால் அந்த கேண்டிலில் வந்து அந்த நெருப்பு வரும் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம வந்து இப்போ டிசைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பென்சில் வச்சு சின்னதாக வந்து அந்த நெருப்பு சைஸுக்கு வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம இது கூட பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே வந்து அந்த இதோட வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக கம் அப்படி பண்ணிட்டு இதை வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டோமா. இப்போ வந்து இது நம்ம கேக்கில் வந்து இன்சர்ட் பண்ணலாம். நம்மளோட கேக்கில் வந்து இதை இன்சர்ட் பண்ணலாம். இப்போ இன்சர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கலர் பண்ணிடலாம் இல்லையா. நம்ம கலர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை இன்சர்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதை கலர் பண்ணுறேன். இப்போ நம்மளோட கேண்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்து நம்ம கேக்கில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்சர்ட் பண்ணலாம். நான் வந்து இந்த கேண்டிலோட பாட்டமில் வந்து க்ளூ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணிவிட்டு இதோட சென்டரில் வந்து நம்ம வைக்கலாம். இந்த கேக்கோட சென்டர் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம நிற்க வைக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நிற்குது.
அதுக்கடுத்தது இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, எனக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கிடச்சிதுன்னா நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேப்ஸ் கிடச்சிது வீட்டில், அந்த பழைய டேப்ஸ்லாம் எனக்கு கிடச்சிது. இதெல்லாம் கடையிலேயே நார்மலாக விற்கும், அந்த டேப் நான் வாங்கி வச்சுருந்தேன், அதெல்லாம் கிடச்சிருந்தது. ஸோ இப்போ அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த சுற்றி டெக்கரேஷன் பண்ணுவேன். இது கம் இன்னும் ஒட்டலை போல இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட கேக் வந்து பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ உங்களுக்கு கேக் மட்டும்தான் செஞ்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த கேண்டில் மட்டும் நிற்கவே மாட்டேது பாருங்கள், உழுந்துக்கிட்டே இருக்குது. கேண்டிலுக்கு மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்கான கம் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. அப்படி இருந்தால் நீங்கள் அப்படியே கம் வச்சுட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒட்டும் போல இருக்குது. எவ்வளோ தூரம் நிற்க வச்சு நிற்க வச்சு இன்னும் கம்மு கூட நிறைய போட்டு பார்த்துட்டு அது நிற்க மாட்டுது பார்த்தீங்களா, உழுந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் உழுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேட் வந்து நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணுற மாதிரி, இதோ இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். நான் ஸ்டிக் பண்ண அந்த பிளேட்டோட வந்து இது ஸ்டிக் பண்ணல, அப்போ தான் வந்து இது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பிளேட்டு வந்து நகராமல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் அப்படி வச்சுருக்கேன். இன்னும் நான் வந்து கேட்கலாம் நீ என்ன டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணல அப்படின்னு. நான் டெக்கரேஷன் வந்து சும்மா வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட எந்த டெக்கரேஷன் இருந்தாலும் உங்களோட ஃபுல் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இன்னும் அதிகமாக டைம் எடுத்து செய்யலாம். என்ன தெரிஞ்சு இந்த வீடியோவே வந்து கொஞ்சம் டைமிங் வந்து பெருசாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து டெக்கரேஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்களோட வீட்டில் வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பர்த்டே செலிப்ரேஷன் அதுக்கெலாம் வந்து நீங்கள் ஒரு ஓரத்தில் வந்து லைட்டாக வந்து இதை எடுத்துகிட்டு போய் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா டெக்கரேஷன் பண்ணி வர்றவங்களுக்கு வந்து இந்த கேக் மேலே ஒரு கண்ணாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. ஸோ உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடடே ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறதுனா நான் வந்து இப்போ வந்து க்ளூகன் வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே எனக்கு அந்த க்ளூகன் வந்துடும். ஸோ அந்த க்ளூகன் வந்த உடனே அதை வந்து நம்ம லைஃப்பில் வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ நான் லைவாக வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியாவோடு இருக்கேன். ஸோ லைவ்லேயே நம்ம பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், thanks for watching, please subscribe my channel.